Hello friends, welcome to our channel Oh! My Thagaval. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமா வந்து நம்ம ஒரு ஃபெவிகால் போட்ட மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டோம். சோ இப்பதான் வந்து ஒரு லாங் டிராவல் பண்ணலாம் அப்படிን ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இங்க நம்ம சியாட்டல்ல இருந்து நார்த் கேரோலினா தான் போக போறோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம இருக்குது வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் USA, நம்ம ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் USA க்கு தான் டிராவல் பண்றோம். சோ ஒரு 3000 மைல் அப்படிን கூட சொல்லலாம். இப்போ இந்த ফুল flight journey இந்த வீடியோல பாப்பீங்க. அவ்ளோதாங்க, வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ஏர்போர்ட் தான் போயிட்டே இருக்கோம். சியாட்டல்ல இருக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட பேர் என்னன்னா சியாட்டல்-டக்கோமா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அது சுருக்கமா வந்து சீடெக் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சியாட்டலோட டவுன் டவுன் பாருங்கள், இதுதான். ஸோ அதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம ஏர்போர்ட் போகணும். ஜென்ரலாகவே இந்த டவுன் டவுன் ஏரியா எப்பயுமே வந்து உங்களுக்கு டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் நம்ம ட்ராவல் டைமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி தான் கிளம்பி ஆகணும். நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு கேபில் போலிங்க, நம்ம காரில் தான் போய்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டை சுற்றி நிறைய ஜென்ரல் பார்க்கிங் லாட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கே போய் நம்ம காரை விட்டுட்டு தான் நம்ம இப்போ ஏர்போர்ட் போகிற மாதிரி ஒரு பிளான். இவ்வளோ நேரம் வெதர் சூப்பராக தாங்க இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா வானம் அப்படியே இருட்டிக்கிட்டு வருது, கிட்டத்தட்ட மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. மழையும் நின்றுச்சு. ஸோ நான் சொன்ன பார்க்கிங் லாட் ஏர்போர்ட் பார்க்கிங் இதாங்க. இதுக்கு பேர் வந்து ஜிஃபி ஏர்போர்ட் பார்க்கிங். இது மாதிரி உங்களுக்கு நிறைய பார்க்கிங் ஸ்பேசஸ் வந்து ஏர்போர்ட்டை சுற்றி இருக்க ரேடியஸில் எக்கச்சக்கமாக இருக்குது. பேசிக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பிளான், அதாவது இங்கே வந்து நம்ம காரை விட்டுட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த பிளான் ஏன் அப்படின்னா கேபோட காஸ்ட் கட்டிங் தான். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து ஏர்போர்ட்க்கு வந்து கேப் எடுத்தோன்னா மினிமம் $250 to $350 மேக்ஸிமம் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நீங்கள் ஒரு 1 வீக் காரை போட்டுட்டு போனீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஸ்பாட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு, உங்கள் காருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது மாதிரி நாங்கள் ஆக்சுவலி நிறைய தடவை பண்ணியிருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். அடுத்த 10 நாளைக்கு நம்மளோட வண்டி வந்து இந்த பார்க்கிங் லாட்டில் தான் நிற்க போகுது. இதுக்கு வந்து ஆன்லைனே வந்து நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணியாச்சு, 10 நாளைக்கு தேவையான டிக்கெட்டு. ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப பக்கம். ப்ளஸ் முக்கியமான விஷயம், இவங்க வந்து ஷட்டில் சர்வீஸ் கொடுப்பாங்க. அதுவும் 24/7 வந்து உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் எங்கேயுமே உங்களுக்கு டிலேஸோ இல்லை வெயிட்டிங் டைம்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் உள்ளே போயிட்டு எங்கேனாலும் நீங்கள் பார்க்கிங் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல காரை போட்டு நீங்கள் ஷட்டில் பிடிச்சி போய்கிட்டே இருக்கலாம். இதாங்க ஜிஃபி பார்க்கிங்கோட ஷட்டில் சர்வீஸ். ஸோ நம்ம எந்த இடத்துல கார் பார்க் பண்ணாலும் சரி, இந்த வண்டி வந்து நம்மளை தேடி பின்னாடியே வந்துடும். ஸோ நம்ம இதில் லக்கேஜஸ்லாம் ஏற்றிட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து நம்ம ஏர்போர்ட் போய் இறங்கிடலாம். ஸோ ஃபைனலாக எல்லா லக்கேஜையும் சேர்த்தியாச்சு, நம்ம காரையும் வந்து செக் பண்ணிட்டோம், எல்லாம் லாக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம ஷட்டில் ஏறி ஏர்போர்ட் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். எனக்கும் ஆத்விக்கும் செம்ம எக்ஸைட்டடாக இருந்துச்சு இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே. ஏன்னா வந்து பேண்டமிக் அப்புறம் நாங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல் இது தான். இந்த ரேலே வந்து சொல்லப்போனால் நாங்கள் இப்போ செகண்ட் டைம் போகிறோம், பேண்டமிக்லாம் முன்னாடி ஒரு டைம் போனது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷட்டில் சர்வீஸ் வந்து 24/7 வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கும் பார்க்கிங் லாட்டுக்கும் லூப் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்ட்லேயும் டிலேஸ் இருக்காது. ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது சேம் ப்ரொசீஜர் தான். டிபார்ச்சர் ஆகி நம்ம வெளியில் வரும்போது இந்த ஷட்டில் வந்து சுற்றிட்டே இருக்கும். ஸோ நம்ம அங்கே ஏறி பார்க்கிங் லாட்டில் வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இங்கே யூஎஸில் மேன்மேட் சர்வீஸ் ஆர் மேன்மேட் ஹெல்ப் எதுவாக இருந்தாலுமே டிப்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்மளும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இவங்க கொடுத்தாங்க. ஃபைனலி நம்ம இப்போ சியாட்டல்-டக்கோமா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. இப்போ நம்ம கிரவுண்ட் லெவலில் இருக்கோம். நம்ம மேலே போயிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட போர்டிங் பாஸை கலெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் தான் வந்து ஜென்ரல் பார்க்கிங், அதாவது இந்த சீடெக் சியாட்டல்-டக்கோமா ஏர்போர்ட்டோட அசோசியேட்டட் பார்க்கிங். இதெல்லாம் இங்கே வந்து வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் பார்க் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதே வந்து நம்ம யார் வந்து டக்குன்னு வந்து பிக் பண்ணிட்டு போகணும், இப்போ பேரண்ட்ஸ்லாம் வராங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேறு இடத்துலேருந்து வராங்க, ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே பார்க் பண்ணிக்கலாம். லாங் டேர்மாக பார்க் பண்ணுறது தான் இப்போ நம்ம இந்த மாதிரி டெம்பரவரியாக பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். So parking lot lende inda sky bridge valiya connect pannom appadina nammaloda ticket counter vandrum inikku namma travel pandra airlines vande Delta Airlines so namma adha nokki dhaan poittirukom Seattle airport pathina idu romba oru palaya airport appdin dhaan solluven but palasa irundhalum ungalku ella international connectivity plus vande ungalku USA kullariye vande ella states ku domestic connectivity um Seattle lende ungalku super ah irukum இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கோம்னா டெல்டா ஏர்லைன்ஸ் இல்லையா நம்ம டிராவல் பண்றது சோ டெல்டா ஏர்லைன்ஸோட கியோஸ்க்கு தான் வந்திருக்கோம் நம்ம நேத்திக்கு நைட்டே வந்து ஆன்லைன் செக் இன் பண்ணியாச்சு வீட்ல இருந்து சோ இங்க வந்து நம்மளோட போர்டிங் பாஸ் வந்து கலெக்ட் பண்ணோம் அட் தி சேம் டைம் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 10 நாள் ட்ரிப் போறனால ஒரு ஓவர் சைஸ்ட் பேக்கேஜ் எடுத்துட்டு வந்திருக்கோம் சோ இத வந்து செக் இன் பண்ணியாகணும் இதுக்கு வந்து டொமஸ்டிக்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் சோ இதே கியோஸ்க்குல அந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் அலவன்ஸும் நம்ம பே பண்ணிட்டு அதுக்கான டாக் எடுத்து அந்த பேக்ல நம்ம fix பண்ணிக்கலாம் ஃபைனலா வந்து இந்த பேக்கை போய் நம்ம கவுண்டர்ல டிராப் பண்ணனும் சோ இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸ்மே நம்மளே பண்ற மாதிரி தான் இருக்கும் இங்க மூணு பேத்துக்கான boarding pass எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு சோ இப்போ இந்த லைன்ல எதுக்கு நின்னுட்டு இருக்கோம்னா நம்மளோட மெயின் லக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா பெரிய லக்கேஜ் சோ அத வந்து உள்ள தள்ளிரணும் இத தள்ளிட்டோம்னா நமக்கு பாதி வேளை முடிஞ்சிச்சு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணலாம் ஃபைனல் டெஸ்டினேஷன்ல கலெக்ட் பண்ணிக்கலாம் மத்தபடி வந்து நம்ம கையில வந்து ஒரு पर्सनल ஐட்டம் அதாவது ஹேண்ட் பேக் மாதிரி அதுக்கு அப்புறம் கேரி ஆன் சூட்கேஸ் அதெல்லாம் நம்ம வெச்சிருப்போம் அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல இதே வந்து நம்ம இந்தியா டிராவல் இல்லனா இன்டர்நேஷனல் டிராவல் அப்படினா கண்டிப்பா வந்து ஒரு டிக்கெட் வந்து ரெண்டு பெரிய சூட்கேஸ் பேக்கேஜ் அலவன்ஸ் வந்து கிடைக்கும் இது வந்து நம்ம US குள்ளாரியே ஒரு டொமஸ்டிக் டிராவல் தானே சோ அதனால வந்து நம்ம பே பண்ணி தான் எடுத்துட்டு போணும் இந்த செக் இன் பேக்கேஜ்க்கும் இங்க weight செக் பண்ணிட்டு தான் உள்ள கவுண்டர்ல எடுத்துப்பாங்க நம்ம ஆனா வெளியிலே கியோஸ்க்ல வந்து பே பண்ணியாச்சு இது எவ்ளோ weight அப்படினா 50 lbs வந்து allowed அதாவது வந்து roughly 23 kg ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா 52 lbs வந்துச்சு கிட்டத்தட்ட 1 kg ಜಾಸ್ತಿ தான் பட் அவங்க எதுவும் சொல்லல சோ லக்கிலி அப்படியே உள்ள அம்ச்சாச்சு பாருங்க நம்ம டெல்டா ஏர்லைன்ஸோட டாக் எடுத்துட்டு வந்தாச்சு சோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பேக்கேजेस வந்து செக் இன் பண்றது தான் இப்பதான் இனிமேல் வந்து மெயின் பிக்சர் முக்கியமான செக்யூரிட்டி செக் இருக்கு சோ அங்க வந்து வீடியோலாம் அலவுட் இல்ல ஆனா இங்க சமயா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க யுஎஸ்ல செக்யூரிட்டி சோ அதெல்லாம் முடிச்சிட்டு நான் உங்களை அந்த சைடு வந்து மீட் பண்றேன் செக்யூரிட்டி செக் இப்போ தாங்க முடிச்சிட்டு வந்தோம் செக்யூரிட்டி செக் சூப்பர் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் சொல்லப்போனா வந்து பெல்ட் ஷூ எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அது குறிப்பிட்ட சொல்லணும் அப்படினா வந்து எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ் நம்ம வேற யூடியூப்காக வீடியோ எடுத்துட்டே வரோமா அதனால நம்மகிட்ட கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ்லாம் இல்ல கேமராவா இருக்கட்டும் கிம்பால் மைக் அது மாதிரி நிறைய இருக்கு சோ ஒவ்வொண்ணு வந்து நம்ம செப்பரேட்டா எடுத்து வச்சிட்டு திருப்பி வந்து இப்போ சொல்லப்போனா எல்லாமே ரீபேக் பண்ணிட்டு இருக்கேன் நான் சோ இந்த மாதிரி செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நாங்க பேசிக்கா அப்படியே ஃபாலோ பண்ணுவோம்னா எத்தனை பேக்கேஜ் வச்சிருந்தாலும் எல்லா கைண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இப்போ நாங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேக் மட்டும் தான் வச்சிருப்போம் அதாவது ஈவன் வந்து ஒரு சின்ன சார்ஜர் வயரா இருந்தா கூட எல்லாமே இந்த பேக்ல தான் இருக்கும் சோ ஏதாவது வந்து செக் பண்ணனும்னா இந்த ஒரு பேக்கோட போகும் மற்ற பேக்லாம் ஓபன் பண்ணனும்னு அவசியம் இல்லை இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் முடிச்சு வர்றதுக்குள்ள இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா லிக்விட்ஸ் வந்து சுத்தமா அலௌட் இல்லை ஈவன் வந்து நம்ம தண்ணி பாட்டில் தண்ணி கொஞ்சமா எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் சுத்தமா அலௌட் இல்லை ஸோ நம்ம உள்ள வந்து தான் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸப்ஷனல் வந்து பேபி ஃபுட்டுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷனல் கொடுப்பாங்க பேபி மில்க் பேபி பவுடர் அந்த மாதிரி ஃபார்முலா அந்த மாதிரிலாம் லிக்விட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அலௌட் இல்லைன்னு சொன்னேன் பட் இப்போ நம்ம பர்சனல் யூஸ் மாதிரி பர்ஃப்யூம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹேண்ட் சானிடைசர் இந்த மாதிரிலாம் ஸோ இந்த சைஸ் தான் அலௌடு இந்த மாதிரி 100 ml இருந்தா நீங்க கேரி ஆன்ல கொண்டு வரலாம் இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் செக் இன்ல தான் போட்டாகணும் அதாவது பெரிய லக்கேஜ் நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா அதுல தான் போட்டாகணும் இன்னைக்கு நம்மளோட டிராவலுக்கு தேவையான எல்லா மெயினான ப்ரொசீஜர்ஸும் இப்போ முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃப்ளைட் போர்ட் பண்றதுக்கு நம்மளோட கேட்டை நோக்கி தாங்க போயிட்டே இருக்கோம் இன்னைக்கு நமக்கு கேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஏ கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நோக்கி தான் போயிட்டே இருக்கும் In Seattle Airport, there are duty-free shops, restaurants, coffee shops, gift shops, just calm. This is a super play area. You enjoy it. Actually, Advik is 2 hours waiting time. But now, McDonald's. One quick food வாங்கலாம்ட்டு ஏனா இப்ப நம்ம travel பண்ற டைம் dinner time நடுவுல வரும் flightல domestic flightsல இங்க drinks மட்டும் தான் கொடுப்பாங்க food இருக்காது lunch வீட்ல சாப்பிட்டோம் so dinner தான் இங்க வாங்கணும் எப்படி நமக்கு எப்படி chicken burger வாங்கிடலாமா இவனுக்கு எப்பவும் போல happy meals வாங்கிடலாம் I want வேற ஏதாவது வேணுமா french fries and chicken nuggets and toy and a milk okay toy waiting time skip பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க இருக்க கியோஸ்க்லயே நம்மளோட டின்னர் ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம McDonald's-ல தான் வாங்கிட்டு இருக்கோம் சோ நம்ம ஊர் மாதிரி தான் வெளியில இருக்கிற McDonald's-ஓட இங்க ஏர்போர்ட்ல இருக்க McDonald's again expensive-ஆ தான் இருக்கும் இதுன்றில்ல எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்மே comparative-ஆ expensive-ஆ தான் இருக்கும் flight குள்ளார உங்களுக்கு snacks drinks அதெல்லாம் domestic travel ல உங்களுக்கு நல்லாவே தருவாங்க but still நம்ம time zone நமக்கு மாற போறோம் ஏன்னா நம்ம west side of US ல east side க்கு travel பண்ண போறோம் so நடுவுல உங்களுக்கு ஒரு dinner time வரும் flight travel middle ல so அதுக்காக தான் நம்ம dinner இப்ப வாங்கியாச்சு Next, in the kadaiyila we drinking water தான் வாங்குறோம் ஏனா flight குள்ளார தண்ணி கிடைக்கும் but flight board பண்ற வரைக்கும் நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தேவைப்படும் சோ அத இந்த கடையில வாங்கிக்கலாம் இப்போ இங்க US ல spring break அப்படினு ஒன்னு போயிட்டு இருக்கு சோ ஸ்கூல்ல எல்லாமே எல்லா குழந்தைகளுக்கும் mostly ஒரு 10 days vacation மாதிரி விடுவாங்க சோ அதுக்கு தான் நம்மளும் இப்போ ஒரு trip plan பண்ணி போயிட்டு இருக்கோம் basically இந்த spring break என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஊர்ல quarterly half yearly holidays அப்படினு சொல்லுவோம் இல்லையா சோ அதே மாதிரி தான் ஒரு வழியா எல்லா process-உம் முடிச்சிட்டு டின்னரும் கையில வாங்கிட்டு வந்தாச்சு சோ நம்ம flight-ஓட கேட் இதுதான் இன்னும் கேட் ஓபன் பண்ணல பண்ணவாட்டி தான் உள்ள போக முடியும் கேட் பாத்திருப்பீங்க சோ இன்னும் ஓபன் ஆகல இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு கூப்ட வாட்டி போலாம் இதுதாங்க கம்ப்ளீட்டா வெயிட்டிங் ஏரியா பின்னாடியே பாருங்க நம்ம டிராவல் பண்ற கம்பெனி டெல்டா flights-லாம் நின்னுட்டு இருக்கு இங்க mostly US-ல எல்லாமே privately owned airlines-ஆ தான் இருக்கும் ஏர் இந்தியா அந்த மாதிரிலாம் இல்லை பட் இப்ப நம்ம ஊர்ல கூட ஏர் இந்தியாலாம் சேல் பண்ணிட்டாங்களே gates open பண்ணிட்டாங்க சோ இப்போ நம்ம லைன்ல தான் நின்னுட்டு இருக்கோம் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படினா இங்க US-ல flights-ல travel பண்றது அதுவும் இங்க local flights-ல travel பண்றது equivalent to town bus மாதிரி தான் ஏன் அப்படினா இங்க geographical location அப்படி இந்த country ரொம்ப பெரிய country அதாவது சொல்ல போனா நம்ம இந்தியா மாதிரி 3 பங்கு தான் அமெரிக்கா அவ்ளோ பெருசு சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போணும் அப்படினாலே flight travel தான் best choice அந்த மாதிரி இருக்கும் அதாவது 300 மைல் 200 மைல் 300 மைல் தாண்டி போணும் அப்படினாலே flight தான் prefer பண்ணுவாங்க இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படினா இங்கல railway network ரொம்ப poor சொல்ல போனா நம்ம இந்தியால railway network பக்கவா இருக்கும் ஈவன் நம்ம கன்னியாகுமரியில இருந்து டெல்லி போணும்னா கூட சூப்பரா AC coach trainல போலாம் இங்க அந்த மாதிரி railway இல்ல சோ எல்லாரும் flights option பண்றனால ரொம்ப demand எப்பவுமே இருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு time எல்லாமே கரெக்ட்டா தான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு எல்லாமே as per schedule தான் போயிட்டு இருக்கு இங்க யூசுவலா flight delay ஆகறலாம் ரொம்ப common ஏனா நிறைய flights connected-ஆ interconnected flights-லாம் இருக்கும் so ஒரு airport-ல delay ஆச்சுனா அதோட connecting flights delay ஆகும் so ரொம்ப common-ஆ flight delays ஆகும் அதாவது டைம்னா டைமுக்கு எடுப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது பட் இன்னைக்கு ஒண்ணும் problem இல்லன்னு நினைக்கிறேன் எல்லாமே கரெக்ட்டா போகுது for example சொல்லணும் அப்படினா நியூயார்க் அதுக்கு அப்புறம் சிகாகோலாம் அந்த airport-ல பெரிய hub so அங்க ஒரு flight delay ஆச்சுனா so அதோட connecting flight throughout US affect ஆகும் அந்த time delay at this time please step forward if you have already or would like to complimentary check your bag. Oh, yes, sir. Okay, I'll be good. Okay. Yeah. So, 3. Almost. வந்தாச்சு flight குள்ளார board பண்ணிட்டே இருக்கோம். Yeah. Those look sweet. Yeah, comfortable. இந்த இடம் பயங்கரமா குளிருது. ஏனா இது connecting outside temperature அப்படியே வெளியில தெரியுது. flight குள்ள போறோம் அப்படிதான் நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு USA-க்குள்ளாரியே ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டு. இது வந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் ட்ராவலாக இருக்க போகுது. பட் என்ன தான் இது வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் ட்ராவலாக இருந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சென்னை டு துபாய் போகலாம், ஒரு 3.5 மணி நேரத்தில் போகலாம். இல்லை சென்னை டு சிங்கப்பூர், மலேசியா இதெல்லாம் மேக்ஸிமம் 4 ஹவர்ஸில் போயிடலாம். பட் நம்ம வந்து வாஷிங்டன் ஸ்டேட்லேருந்து நார்த் கேரோலினா ஸ்டேட் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்துக்கு மேலே நான் ஸ்டாப் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அமெரிக்கா வந்து நிலப்பரப்பில் அவ்வளோ பெருசு. அவ்வளோதான், ஆல் செட். நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளார வந்து எல்லாமே வந்து பேகேஜ்லாம் வச்சு செட்டில் ஆகியாச்சு. இனிமேல் வந்து ஃப்ளைட் எடுக்க வேண்டியது தான் பாக்கி. அதுவே எப்படி இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்கா? சரி, இவ்வளோ தூரம் ப்ராசஸ்லாம் காமிச்சேன். அப்படி நார்த் கேரோலினா போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு கேள்வி இருக்கும். நாங்கள் ஆக்சுவலி வந்து ஒரு வெக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ என்னோடய அங்கிள் வீடு தான் அங்கே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு வரலாம், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி அங்கே வந்து அந்த ஸ்டேட், இப்போ நம்ம வாஷிங்டன் ஸ்டேட்டில் நிறைய விஷயம் சுற்றி காமிச்சிருப்பேன். ஸோ நார்த் கேரோலினாலேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் அதெல்லாமும் கவர் பண்ணலாம். நிறைய விஷயம் நம்ம பேக் பண்ணோம். ஆனால் இந்த ஒரு பையில் வந்து என்ன இருக்குன்னே தெரியல. ஆதிக்கு வந்து கண்டிப்பாக இந்த பை எடுத்துகிட்டு வருவேன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. அநியாயமாக வந்து எல்லாமே டாய்ஸு, பொம்மை தான் எடுத்து வச்சுருக்கான். ஃபுல்லாகவே டாய்ஸுங்க. நான் கூட இப்படி எதிர்பார்க்கல. செம்ம ஃபன்னாக இருக்குது பாரு. என்னென்னமோ வந்திருக்கு. என்ன அது எதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன் மம்மிக்கு தெரியாம. வெளியில் பார்த்தீங்கன்னா மழை அப்படிங்கிறதையும் தாண்டி ஐஸ் கட்டி மழையே பெஞ்சிட்டு இருக்கு. பட் நமக்கு வந்து எந்தவித டிலே இல்லாமல் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. பாருங்க, மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளைட். இப்போ நெக்ஸ்ட் ரன்வேவை தாங்க நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ரன்வே ரீச் ஆகிறதுக்கே சாலிடாக எப்படியும் வந்து 5 நிமிஷம் ஆகும். அண்ட் நல்லா நோட் பண்ணால் தெரியும், நமக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி நமக்கு பின்னாடியும் சரி ஃப்ளைட்ஸ் வந்து லைன் கட்டி நின்றுக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்லணுன்னா எவ்ரி 1 மினிட் வந்து ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற ரேஞ்சில் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் தெரியுதா? ஸோ அந்த ஃப்ளைட் இப்போ டேக் ஆஃப் ஆகுது. ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஃப்ளைட்டு தான். ஃப்ளைட் ஜேர்னி போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே மானிட்டர்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எல்லா லாங்குவேஜஸ்லேயும் நியூ ஃபிலிம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எதுனாலும் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். முக்கியமாக குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய டிஸ்னி மூவிஸ் கூட இருந்துச்சு. அதோடு சேர்த்து நீங்கள் ஃப்ளைட்டை வந்து லைவாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அதோட நம்ம எக்ஸாக்டாக இப்போ எந்த பாயிண்டில் வந்து பறந்துட்டுருக்கோம், இன்னும் எவ்வளோ மைல்ஸ் ஜாஸ்தி இருக்குது, ப்ளஸ் இன்னும் எவ்வளோ டைம் ஆகும் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம உட்காந்த இடத்துலையே பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்மளோட ஸ்நாக்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க. இது வந்து லென்த்தி ட்ராவல்னால ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ் கூட 2 டைம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இது 5.5 மணி நேரம் ஃப்ளைட் இல்லையா. ஸோ இப்போ ஒரு தடவை, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவர் கேப் விட்டு அப்பயும் வருவாங்க. நானும் ஆத்விக்கும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் தான் வாங்கியிருக்கோம். பேசிக்லி எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ அதுதான் வாங்குவோம். இவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னா கிரான்பெரி ஜூஸ் தான் வாங்கியிருக்காங்க. இங்கே யூஎஸில் வந்து இந்த மாதிரி டொமஸ்டிக் ட்ராவலில் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்னா குக்கீஸ் அந்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா சால்டட் ஸ்நாக்ஸ் தான் ஜாஸ்தி கொடுப்பாங்க. இது டெல்டா ஏர்லைன்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி வேறு மற்ற எந்த ஏர்லைன்ஸில் இங்கே லோக்கலில் யூஎஸ்குள்ளே ட்ராவல் பண்ணியிருந்தாலுமே நான் நோட் பண்ண விஷயம் வந்து சால்ட்டி ஸ்நாக்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி தருவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அந்த உப்பு கறிக்கிற கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக அந்த ஸ்நாக்கில் இருந்துச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த எலிவேட்டட் ஹை எலிவேஷனில் பறக்கும்போது லைட்டாக கிடினஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவாய்ட் ஆகுமாமா அந்த உப்பு கண்டென்ட் நம்ம ஜாஸ்தியாக சாப்பிடும்போது. ஸோ இப்போவும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ரிசல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி அந்த அங்கங்கே உப்பு கட்டியே இருக்கும் அதில். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாதாமை வந்து நல்லா உப்பில் வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. Super exciting travel போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு half the distance travel பண்ணி முடிச்சிட்டோம் நம்மளோட total travel time எவ்வளவு அப்படினு கேட்டிங்கனா கிட்டத்தட்ட வந்து 5.5 மணி நேரம் அதாவது சியாட்டில்ல இருந்து நம்ம travel பண்ணி போற ராலே அப்படிங்கற சிட்டி வந்து 5.5 மணி நேரம் வந்து flight travel ஏனா நம்ம western part of the USA ல இருந்து eastern part வரைக்கும் போறோம் இது வந்து distance எவ்வளவுன்னு கேட்டிங்கனா இங்க எல்லாம் details போட்டுருக்காங்க 3000 மைல் அதாவது வந்து ஒரு example க்கு சொன்னோம்னா நம்ம ஊர்ல வந்து கீழ கன்னியாகுமரியில இருந்து Kashmir போறது தூரம் flight journey super ah poigite irukku inno oru 1.5 மணி நேரத்துல வந்து flight land ஆயிரும் ராலேல so Seattle time பிரகாரம் இப்போ வந்து நமக்கு வந்து dinner time so வாங்கிட்டு வந்த burger அதெல்லாம் வந்து சாப்பிட்டலாம் தாங்க பிரிக்கிறேன் எல்லாமே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கு பட் வேற வழி இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இப்போ நம்ம கீழ தெரியிறது வந்து எக்ஸாக்ட்டா நார்த் கரோலினா ஸ்டேட்ல இருக்க ராலே சிட்டி தான் சோ இப்போ நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்துல வந்து flight land ஆயிரும் flight ராலேல கரெக்ட்டான டைம்க்கு லேண்ட் ஆயிடுச்சு ஒண்ணுமே problem இல்ல நல்ல ஒரு ஸ்மூத்தான லேண்டிங்கா தான் இருந்துச்சு சோ நம்மளும் அடுத்து வந்து அப்படியே போட்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் Travel முடிஞ்சது இப்போ வந்து ஃபைனலி ராலேல வந்து இறங்கி இருக்கோம் இதான் ராலே ஏர்போர்ட் இப்போ நம்ம எங்க போணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அங்க மெயின் லக்கேஜ் ஒன்னு போட்டோம்ல சோ அத க்ளைம் பண்றதுக்கு பேக்கேஜ் க்ளைம் ஏரியாக்கு தான் போணும் இங்கே பாருங்க சைன் போர்டு வச்சிருக்காங்க வெல்கம் டு ராலே அப்படினு சோ இந்த ஏர்போர்ட்டோட ফুল நேம் என்ன அப்படினா ராலே டுராம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பட் இத சுருக்கமா வந்து RDU அப்படினும் கூப்பிடுவாங்க இதான் பேக்கேஜ் கிளைம் ஏரியா இன்னும் நம்ம பேக் வரல வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து 3000 மைல் வந்து நம்ம தாண்டி வந்திருக்கோம் 5.5 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு வேற ஒரு டைம் ஜோனுக்கே வந்திருக்கோம் தோ நம்ம US குள்ளரே டிராவல் பண்ணாலும் வேற ஒரு டைம் ஜோனுக்கே வந்திருக்கோம் அப்படி தான் சொல்லணும் இதுவே வந்து இங்க வந்து ஒரு குட்டி மினி ஜெட் லாக் மாதிரி தான் இருக்கும் அதாவது இந்தியா மாதிரி டிராவல் பண்ணா தான் ஜெட் லாக் அப்படின இல்ல இந்த டைம் ஜோன் மாறனால இங்கே ஒரு ஜெட் லாக் மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படினா நம்ம சியாட்டிலுக்கும் இங்க ராலேக்குமே வந்து சாலிடா வந்து 3 hours வந்து டைம் டிஃபரன்ஸ் இருக்கும் இப்போ एक्चुअली இப்போ இங்க கரண்ட் டைம் வந்து நைட் 12 மணி அங்க சியாட்டல்ல வந்து நைட் 9 மணி தான் ஃபைனலி பேக் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம ஏர்போர்ட் விட்டு வெளியில போயிட்டு ஒரு கேப் புக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இதாங்க டாக்ஸி ஜோன் சோ வந்தாச்சு இப்போ நம்ம டாக்ஸி புக் பண்ணிருக்கோம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நான் இங்க சொன்ன மாதிரி எங்க லோக்கல் டைம் 12 மணி அதனால தான் வந்து அங்கிள் வந்து பிக் பண்ண வர முடியல சோ டாக்ஸி புக் பண்ணிருக்கு சோ அவ்வளவுதான் ஒரு வழியா சூப்பரா சேஃபா வந்து நம்ம சியாட்டில்ல இருந்து ராலே வந்து இறங்கியாச்சு இந்த ஹோல் ஃப்ளைட் டிராவல் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் until then bye